தமிழகத்தின் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனியது ஒரு காலை வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு கிணைவன் மணியரசன். இது உங்கள் அதியன் தமிழ் திரை. இன்றைய நாளில் நிறைய விடயங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குள்ளச்சி மீடியா சேனலுடைய இணைப்பு கீழே கொடுத்துருக்கேன். எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொருள் யாராவது கேப்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு எங்கிறது நம்மளுடைய மறை. ஓகே, இன்றைக்கி வந்து என்னென்னா மிக பேசுபொருளாக இருக்கிறது வந்து என்னென்னா டாஸ்மாக் தெரப்பு. இதுக்கு வந்து என்னென்னா நிறைய பெரிய பெரிய ஊடகங்கள் பெரிய பெரிய வலைதளங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் வந்து என்னென்னா அவங்க டிஎம்கே சார்ந்து பேசுகின்ற ஒரு காரணத்தினால் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்காங்க. எதிர்ப்பு தெரிவித்து பேசுகின்ற ஒரு சிலரையும் கைது செய்து வைத்துள்ளார்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்களை, அப்புறம் வந்து என்னென்னா அசுரன் சரவணன் அவர்கள், இன்னும் முக்கிய ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்காங்க. ஓகே, இப்போ அதை பற்றி பேச போகிறோமா? அதையும் பேச போகிறோம். காணொலி முழுசாக பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். சுந்தரோட அக்காவுக்கு நான் ஒரு பதில் தரேன் சொல்லியிருந்தேன். அதுக்கான பதில் இது. எங்கள் அக்கா இத்தனை நாளாக ஒரு விடயத்தை சொன்னாங்க அப்படின்னா அதில் அர்த்தம் இருக்கும். நான் அதை நான் மறுக்கவே மாட்டேன். எங்களுக்காகவே அக்கா பேசுவாங்க. அப்படி பேசும்போது அன்னைக்கு ஒரு விடயம் பேசியிருந்தாங்க. பெண்கள் பயணம் செய்வதற்கு இலவசமாக எங்கள் ஐயா இலவசமாக பண்ணுறதுக்கு முத கையெழுத்து போட்டார். அக்கா அவர் முத கையெழுத்து எதுக்காக போட்டார்னு இன்றைக்கி தாக்கா தெரியும். ஏன் அப்படின்னா பெண்கள் பேருந்தில் செலவு பண்ணுற காசை ஆண்கள் டாஸ்மாகில் செலவு பண்ணால் நம்மளுக்கு தான் லாபம். அப்படி திங்க் பண்ணிக்காக்கா, வேறு ஒன்றும் இல்லைக்கா. சிம்பிளஸ்ட் மேட்டர். பெண்கள் பேருந்துக்கு போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தால் 20 ரூபா ஆகுமா? சும்மா இப்படி தான் இப்போ விலை உயர்த்துட்டாங்க. அது அடுத்த விடையும் போயிட்டு வரதுக்கு எப்படி இருந்தால் ஒரு 20 ரூபா 30 ரூபா ஆகுன்னு வச்சுங்கண்ணே. அந்த 30 ரூபா காசு இருந்ததுன்னா மேலே ஒரு 30 ரூபா நம்மளால் போட்டு 60 ரூபாயை நம்மளுக்கு கொடுப்பான், இல்லை 80 ரூபாயை கொடுப்பான் அப்படின்னு எங்கள் ஐயா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்படி பிளான் போட்டார். பிரசாந்த் கிஷோர் போன்ற மிகப்பெரிய மேதாவிகளை வச்சு இந்த மாதிரி பிளான்லாம் போடுவாங்கன்னு தெரியும். அதுதான் சுந்தர இயக்கவுடைய பழைய காணொலி. ஏதாவது என்னென்னா சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து வெளியிருந்தப்போ ப்ரெஸ் மீட் பேசியிருந்தார்ல, அந்த ஒரு காணொலியை வச்சு அவங்க ஒரு பேசியிருந்தாங்க. அந்த பேச்சில் வந்து என்னென்னா நூலகங்களுக்கு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த தம்பிகள் ஏற்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிகளும் சொன்னாங்க. நான் தம்பிகள் டிசெண்டாக சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துகிற அவங்களுக்கு நான் பதிலை கொடுத்து அவனு சொல்லி தான் அந்த ஒரு காணொலியை போகிறேன். அக்கா நீங்கள் திரும்பவும் என்னோடய பதிலில் திரும்ப சொல்லிடுறேன். உடல் பாகங்கள் எல்லாமே இருந்தாலும் உயிர் இருந்தால் மட்டுமே உடல் பாகங்கள் இயங்கும். என்ன இயங்காது அதுதான் நான் சொல்லிடுறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே அரசியல் நடக்கணும் அப்படின்னா மக்கள் உயிரோடு இருக்கணும். இந்த கொரோனாவால் சாகணும்னாலும் வாழணும்னாலும் இந்த மக்கள் உயிரோடு இருக்கணும். ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த நண்பர் சொல்லியிருப்பார். அதை தாண்டி நீங்கள் ஏன் அதை கதறீங்க, நீங்கள் ஏன் அது முக்கியமாக நாம் தமிழ்ச்சியை டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சது அப்படின்னா இப்போ தான் தெரிஞ்சது. என்னென்னா டிஎம்கே சார்ந்த ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள் செய்தித்தாள்களை நூலகங்கள் மூலமாக பரப்புகிறாங்க. அப்படி பரப்புகிறப்போ டிஎம்கே சார்ந்த நன்மைகள் அதாவது என்னென்னா டிஎம்கேக்கு எதிரான எதுவுமே பரவாமல் டிஎம்கேக்கு ஆதரவான எல்லாமே பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறது இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அக்காட்ட நிறையா கற்றுக்கலாம். பாசிட்டிவாக வைப்ரேஷன் எப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு அக்காரை கற்றுக்கலாம். யாருக்கும் கற்றுக்கணும் ஆசை தான், கரெக்டாக போயிருங்க. ஓகேங்களா? அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரப்பதுக்காக நூலகங்கள் அதிகமாக திறக்கணும். நூலகங்களை திறந்துங்க, நூலகங்களை திறக்கணும். நூலகங்கள் மூலயமா நம்மளோட கட்சி செய்தித்தாள்களை பரப்புங்க அப்படின்னு தலைமையில் சொல்லிப்பாங்க போல். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அக்கா, 70 கோடி செலவில் மதுரையில் நூலகம் திறக்க போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன நாம் தமிழ்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தையே பரப்பு விட்றாங்க. அதுவும் முக்கியமாக நூலகங்களில் அரசியல் கட்டாயமாக வேண்டும். நூலகங்களில் அரசியல் கற்றுக்கொள்ளணும். அம்பேத்கர் போன்ற, அப்துல் கலாம் போன்ற, காமராஜர் போன்ற, கக்கன் போன்ற, இன்னும் தீரன் சின்னமலை போன்ற, அழகுமுத்து கோன் போன்ற அத்தனை பேருடைய வாழ்க்கை வரலாறும் அத்தனை பேருடைய அரசியல் பின்புலங்களும் அத்தனை பேருடைய வரலாறும் அங்கே இருக்கணும். அதான் ஒத்துக்கிறேன். ஆனால் முறை சொல்லி இது போன்ற கட்சி சார்ந்த இந்த கட்சிகளோட வரலாறு இருக்கணும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கட்சி சார்ந்து டெய்லியும் வர பேப்பர்ஸ் அங்கே போடுங்க அது எந்த விதத்தில் நான் சொல்லி நீங்கள் கேட்டுங்கக்கா. இதுக்கு தான் நீங்கள் கதறினீங்க தெரிஞ்சால் நான் அன்றைக்கி உங்களை நான் அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. அடுத்தபடியாக
குரலற்றவின் குரன் சொல்லி ஒரு ஊடகவியலாளர் இருந்தார். அவர் இருக்காரா என்னன்னு தெரியல. இப்பயும் குரலற்ற தான் இருக்காரு. பெண்கள் இப்போ குரலற்ற போய் இருக்காங்களே, ஏன் குரல் கொடுக்கல அவரே? ஒருவேளை மௌனம் இருந்து பரோ சார், அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மௌனமாகவே எல்லா இடத்துலையும் இருந்துடாங்க அண்ணா, தவறாத்துக்காங்கன்னா உங்களை நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நிறைய விடயத்தில் நீங்கள் வந்து என்னன்னா, குரல் உள்ளவன் அதான் என்னன்னா, பணம் உள்ளவனுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னு தவிர்த்து குரல் அற்றவனுக்கு நீங்கள் குரல் கொடுக்கவே வேணாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களையும் இழிவாக பேசினவன், மேதகுவே பிரபாகரன் அவர்களையும் இழிவாக பேசினவன சந்தித்து அவனை வந்து மிரட்டல, எதுவுமே பண்ணல. நாம் தமிழர் கட்சி சார்ந்த உண்மைகளையும் பிரபாகரனோட வரலாறையும் தெளிவுரை எடுத்து சொல்லி அவனை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க. காலையில் நடந்த பிரச்சனைக்கு நைட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, ஏன் இது வரைக்கும் குரல் கொடுக்கல? ஓகே விடுங்க, அதே வேணாங்க. பெண்கள் தாலியாக இருக்கிற நிலைமைக்கு நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுங்களாம் ஒரு சில ஊர்லாம் தாலியை அறுத்து குடிக்கிறான். அப்போது பெண்கள் இப்போ குரலற்று இருக்காங்களே, ஏன் குரல் கொடுக்கல? எங்கள் அக்கா சுந்தரவிழாவர்கள் ஏன் தொழிலாளர்கள் இப்போ நசுக்கப்பட்டு இருக்காங்களே, ஏன் குரல் கொடுக்கல? எங்கள் அண்ணன் டெய்லியும் அறிக்கை விடுறாரு, வாரத்தில் ஒரு நாள் அறிக்கை விட்டுறாரு. இடையில வந்து என்னென்னா, வாகன ஓட்டுநர்களுக்கு அறிக்கை விட்டுருந்தார். இப்போ வந்து என்னென்னா, அதுக்கு வந்து என்னென்னா, துயர் துடிப்பு நிதியை 1000 ரூபா தராங்க. இது வரைக்கும் இது போன்ற அறிக்கைகளை யார் வெளியிட்டிருக்கா? அப்போ அவர் பிரதான எதிர்கட்சிக்கான தகுதியை பெறுறாரு. எங்கே எங்கள் அக்கா சொல்ல சொல்லுங்க பாப்போம். அதை சொல்கிறாங்க, நீங்களாம் இங்கே கண்டன் மேலே கண்டன் தரீங்க, நீங்கள் கண்டன் தந்துட்டு எங்கே தந்துட்டு நீங்கள் தாக்க எங்களுக்கு தரீங்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, சீமான் இருக்கின்ற வரையில், பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் இருக்கின்ற வரையில், இங்கே எவனும் தமிழனை ஏமாற்ற முடியாது. அப்படியே ஏமாத்தினாலும் நாங்கள் கேட்போம், பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள் கேட்போம். உறக்க சொல்லடா தமிழா, நீ தமிழன் என்று. இது உங்கள் அதியன் தமிழ் திரை. நன்றி, வணக்கம்.